வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். இந்திய ஆஸ்திரேலிய இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது நாக்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி கேப்டன் ஆரோன் பிஞ்ச் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அந்த அணியில் ஷான் மார்ஷன், நாதன் லயன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். டர்னர், ஜேசன் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். இந்திய அணியில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. ரோஹித் சர்மா, தவான் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். முதல் ஓவரை கமின்சன் வீசினார். முதல் ஓவரிலேயே இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். அது அடுத்து தவான் உடன் விராட் கோலி ஜோடி சேர்ந்தார். ஆடுகளும் ஸ்லோவாக இருந்ததால் ஏழாவது ஓவரிலேயே சுழற்பந்தை கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா. ஒன்பதாவது ஓவரை மேக்ஸ்வெல் வீசினார். இந்த ஓவரின் மூன்றாவது பந்தில் தவான் 21 ரன்கள் எடுத்த நிலையில் LBW ஆனார். அப்போது இந்தியா 38 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. மூன்றாவது விக்கெட்டுக்கு விராட் கோலியுடன் அம்பாத்தி ராய்டு ஜோடி சேர்ந்தார். விராட் கோலி நம்பிக்கையுடன் விளையாட ராய்டுவும் அவருடன் இணைந்து விளையாட முயற்சி செய்தார். ஆனால் 18 ரன்கள் எடுத்த நிலையில் நாதன் லயன் பந்தில் LBW ஆனார். இதனால் இந்திய அணி 17வது ஓவரில் 75 ரன்கள் எடுப்பதற்குள் முன்னணி வீரர்கள் 3 பேரை இழந்திருந்தது. 4வது விக்கெட்டுக்கு விராட் கோலியுடன் விஜய் சங்கர் ஜோடி சேர்ந்தார். விராட் கோலியுடன் இணைந்து அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் விஜய் சங்கர். இதனால் இந்தியாவின் ஸ்கோர் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது. இதனால் இந்தியா 20.1 ஓவரில் 100 ரன்னை தொட்டது. விராட் கோலி அரை சதம் அடித்தார். இந்தியாவின் ஸ்கோர் 28.5 ஓவரில் 156 ரன்னாக இருக்கும்போது விஜய் சங்கர் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆனார். அவர் 41 பந்தில் 5 பவுண்டரி, 1 சிக்சருடன் 46 ரன்கள் எடுத்தார். அதன்பின் வந்த கேதர் ஜாதவ் 11 ரன்னிலும், டோனி ரன் எதுவும் எடுக்காமலும் அடுத்தடுத்து ஆட்டம் முடக்க இந்தியாவின் ரன் வேகம் மீண்டும் சரிய தொடங்கியது. 7வது விக்கெட்டுக்கு விராட் கோலியுடன் ஜடேஜா ஜோடி சேர்ந்தார். ஜடேஜாவை வைத்து கொண்டு விராட் கோலி ரன் அடிக்க தொடங்கினார். இந்தியா 38.4 ஓவரில் 200 ரன்களை தொட்டது. 44வது ஓவரை கவுல்டர் நைல் வீசினார். இந்த ஓவரின் முதல் பந்தை பவுண்டரிக்கு விரட்டிய விராட் கோலி தனது 40வது சதத்தை பூர்த்தி செய்தார். ஜடேஜா 21 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். 48வது ஓவரின் முதல் பந்தில் விராட் கோலி 120 பந்தில் 10 பவுண்டரியுடன் 116 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதே ஓவரின் 5வது பந்தில் குல்தீப் யாதவ் ஆட்டமிழந்தார். இந்தியா 48.1 ஓவரில் 250 ரன்னை தொட்டது. அடுத்த பந்தில் பும்ரா கிளீன் போல்ட் ஆனார். இதனால் இந்திய அணி 48.2 ஓவரில் 250 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் கமின்ஸ் 9 ஓவர்கள் வீசி 29 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் பின்னர் 251 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரர்களான பிஞ்ச் மற்றும் கவாஜா ஆகியோர் துவக்க வீரர்களாக களமிறங்கினர். பிஞ்ச் 37 ரன்களிலும், கவாஜா 38 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய மார்ச் 16 ரன்களிலும், ஹான்ஸ்காம்ப் 48 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மேக்ஸ்வெல் 4 ரன்களில் அவுட்டாக ஸ்டோன்ஸ் 52 ரன்களும், கிரே 22 ரன்களும் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணி 49.3 ஓவரில் இந்திய அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஒரு நாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.